பதினெட்டு பத்தொம்பது இருபது ஜெனீவாவில் ஐநா சபையில் இலங்கை தமிழர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே நடந்த போர்க்குற்றம், இதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது உலகம் அறிந்த உண்மை. அந்த நிகழ்வில் அந்த சபையில் தமிழ்நாடு சட்டமன்ற திருவாடனை சட்டமன்ற உறுப்பினராகவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத்தலைவராகவும் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தலைவராகவும் எனக்கு கடந்த ஆண்டு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் எனக்கு வந்து விசா கிடைக்காதனால என்னால் கலந்துக்க முடியல. இந்த முறை அதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் வந்து நான் பதினெட்டாந்தேதி, பத்தொம்பதாந்தேதி, இருபதாந்தேதி அந்த மூன்று நாட்களும் கலந்துக்கிறேன். குறிப்பாக இருபதாந்தேதி எனக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அங்கேருந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக நான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நமது முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2013 24 10 12 11 அதே வருடத்தில் இரண்டு முறை தீர்மானம் போட்டாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக காமன்வெல்த் மாநாடில் இந்திய அரசு சார்பாக எந்த அதிகாரிகள் கூட கலந்துக்கக்கூடாது, அதை புறக்கணிக்கணும், தமிழர்களுடைய உரிமையை அங்கே மறுக்கப்படுது, தமிழர்கள் இப்போ இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதை கண்டிக்கும் விதமாக அதை இது அதில் கலந்துக்கக்கூடாது. அதே நேரத்தில் இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்கணும் அப்படிங்கிற ரெண்டு மகத்துவமான ரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. பட் ஆனால் இதுவரை எத்தனையோ பேர் அதில் கலந்துக்கிட்டு இருந்தாலும் கூட ஐநா சபையில் ஒட்டுமொத்த ஒரு 7 கோடி மக்களுடைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கின போடப்பட்ட ஒரு மனதாக அந்த அவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எதிர்கட்சி அத்தனை பேரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானம் மத்திய அரசால் இதுவரை ஐநாவுக்கு அனுப்பப்படவில்லை, மத்திய அரசும் அதற்கான எந்த ஒரு பதிலும் தரப்படவில்லை அப்படிங்கிறதான் மிகப்பெரிய மன வருத்தமான ஒரு விஷயம். அதனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக உருவான நான், அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக, தமிழர்களுடைய எதிர்கால சந்ததிகளை இலங்கையிலே வாழ்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக போடப்பட்ட ஒரு மகத்துவமான சிறப்பான அந்த தீர்மானங்களை முன்மொழிந்து நான் அந்த அவையில் பேசலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்று இரவு நான் கிளம்புறேன். அதை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். வேறு ஏதாவது தமிழர்கள் சார்ந்த நலன் சார்ந்த ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு விருப்பப்படுறவங்க எனக்கு சில கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதையும் உங்கள் சார்பாக நான் அந்த அவையில் பதிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். நோக்கம் வந்து இதுதான். இப்போ அந்த மத்திய அரசு சார்பில் முறையாக வந்து அனுப்பப்படல, அந்த தீர்மானம் அனுப்பப்படுறேன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் தனி மனிதனாக தனிப்பட்ட ஆளாக போய் அந்த தீர்மானத்தை அங்கே சொல்லும்பொழுது எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு வந்து இன்றைக்கு நேற்று இல்லை, எத்தனையோ வருடங்களாக வந்து புறக்கணிச்சிக்கிட்டு தான் இருக்குது. நான் இன்னும் பகிரங்கமாக சொல்லணும்னா இதில் நான் வந்து பிஜேபி அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் இப்படி நான் பாரபட்சம் பார்த்து சொல்லலை. ஒட்டுமொத்தமாக இந்திய அரசு 52 நல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் மூத்த அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். 52 முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இதே விஷயத்தை 52 பேசியிருக்காங்க. அதாவது எந்த விதத்திலும் எப்படி சிங்களவர்களுக்கு அவர்களுடைய மேம்பாடு முக்கியமோ அதே போல் தமிழர்களுக்கு அவர்களுடைய மேம்பாடு முக்கியம். ஒருவேளை இந்திய இலங்கையிலே ஒரு சுதந்திர போராட்டம் உருவானால் அதற்காக தன் இன்னுயிரை கொடுப்பதற்கு எத்தனையோ தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். சிங்களர்களுக்கு முன்பாக தலை வணங்கி வாழ வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு இல்லை, இப்படிலாம் பேசியிருக்காங்க. 52 இன்னைக்கு 65 ஆயிடுச்சு. 65 தமிழருடைய நலன் எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களையும் புறக்கணிக்கப்படுதுங்கிறதான் என்னுடைய முழுமையான குற்றச்சாட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு. அதனால இதில் வந்து மத்திய அரசு புறக்கணிக்கிறதுங்கிறது உண்மைதான். பட் இருந்தாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 7 கோடி தமிழர்களுடைய பிரதிநிதியாக அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த தீர்மானங்கள் இன்று வரை அந்த அரங்கத்துக்கு போய் சேரலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய வருத்தமாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் அதை நான் முன்னெடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க 2013. இப்போ வந்து இலங்கையில் இருக்கிற தமிழர் நிலைமை எப்படி இருக்கு, அது தொடர்பாக அந்த கூட்டத்தில் முன்வைப்பீங்களா? இல்லை, நிச்சயமாக நான் வந்து கடந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் நான் இலங்கைக்கு போனேன். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அவருடைய குழந்தைகளை, கணவன்களை, பெண்களை, இழந்தவர்கள் எல்லாருமே வந்து கிடந்த 700 மேலாக அங்கே உண்ணாவிரதம் இருந்து பல பேர் அந்த உண்ணாவிரத மேடையிலேயே மடிஞ்சு போயிட்டாங்க. அதை பற்றி நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன். காணாமலாக்கப்பட்டவர்களுடைய, அதாவது இலங்கை அரசு அந்த போர் முடிந்ததுக்கு பிறகாக வீடு வாரியாக சென்று அவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஆண், பெண், பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாரையுமே எடுத்துகிட்டு போனாங்க.
அவருடைய அங்கு அடையாளங்கள் அட்ரஸ் எல்லாமே வச்சு எடுத்துட்டு போனாங்க. ஆனால் எடுத்துகிட்டு போனாங்க இன்ன வரைக்கும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதை தான் இப்போ சமீபத்தில் மன்னார் புதைகுழியை கண்டுபிடிச்சி அதில் குழந்தைகள் முதற்கொண்டு எல்லோரும் கையை கட்டப்பட்டு கொத்து கொத்தாக குழியில் போட்டு புதைச்சி கொண்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறோம். நான் நேரடியாக போய் பார்த்துருக்கிறேன். நிச்சயமாக அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்நேரம் வரைக்கும் தன்னுடைய அதாவது அவங்களுக்கான இறுதி சடங்கை கூட செய்யாமல் அவங்களுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இருக்காங்க. இதை நிச்சயமாக நான் வந்து அங்கே எடுத்துரைக்க தான் போகிறேன். இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் கூட இப்போது வரைக்கும் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுறாங்க, அது தொடர்பாக இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், புலிகள் வந்து பலமாக இருந்த காலகட்டங்களில் கடற்கரைகள் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தது. கடல் சார்ந்த பகுதியில் வேறு யாருமே வரல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் நிருபர்கள் யாராக இருந்தால் இலங்கைக்கு அனுப்புங்க, அங்கே போட்டில் முக்காசி பேர் சீனக்காரங்களாம் சுற்றிட்டுறாங்க. இது நடைமுறையில் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இன்றைய பிரச்சனையே வந்து இதுதான் முக்கியமான பிரச்சனை. இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் அன்றைக்கே அவங்க வந்து தேர்ந்தெடுத்து அதற்காக வந்து போராடினாங்க. பட் இன்றைக்கி எல்லா உரிமைகளுமே நம்மளை விட்டு பறி போயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி ஒரு இதை வந்து ஒரு போர்க்குற்றமாகவோ இல்லை ஏதோ ஒரு தவறுதல் நடந்துருச்சாவோ நான் மட்டும் இல்லை யாருமே பார்க்கல. இது ஐநா சபை வந்து முழுக்க முழுக்க வந்து இது ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தணும். அந்த கலப்பு நீதிமன்றத்தை உருவாக்குறதுக்கு 2015 வட அமெரிக்காவிலேருந்து போடப்பட்ட வலியுறுத்த அந்த தீர்மானம் இருக்குல்ல, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நீதிபதிகள் சில பேர் சேர்ந்து ஒரு பொது கலப்பு நீதிமன்றத்தை உருவாக்கி அது அந்த விசாரணையை செய்யணும், அந்த விசாரணையின் மூலமாக இலங்கைக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இந்நேரம் வரைக்கும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு 2015 உருவாக்குனது, 2 வருஷம் கால அவகாசம் கேட்டாங்க, 2017 ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் 2 வருஷம் கேட்குறாங்க, இப்போ 2019, இப்போ மறுபடியும் டைம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இது என்ன நோக்கம் என்ன? காலங்கள் கடந்து இதை சொல்கிறாங்க ஐநா சபை. அடுத்த நிமிடம் வந்து சிறிசேனா என்ன சொல்கிறாரு? எந்த நீதிபதியிலையும் நாட்டுக்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஸோ முழுக்க முழுக்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இவங்க செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு அந்த தடயங்களை அழிக்கிற வேலை நடக்குது. தமிழர்களுடைய நிலப்பரப்புகளில் சிங்களர்களோட குடியேற்றங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. தமிழர்களுடைய நிலங்கள் உடைமைகள் எல்லாமே சிங்களர்கள் கையில் போயிடுச்சு, இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. முழுக்க முழுக்க நான் போயிட்டு பார்த்துட்டு வந்த வரைக்கும் முழுக்க முழுக்க தமிழர் பிரதேசங்கள் எல்லாமே சிங்களர்களுடைய இராணுவத்தின் கையிலையும் தனி சிங்களர்கள் கையிலையும் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதை மீட்டு கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். அதற்கான செய்தியை வந்து அந்த ஐநா சபையில் நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோம். சார், இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் போன திருமுருகன் காந்தி இந்திய அரசுக்கு எதிராக பேசுகிறதா சொல்லி பல கேஸு அதெல்லாம் கைது பண்ணாங்க. நீங்கள் போய் இல்லை, நான் வந்து என்னுடைய உரிமையை தான் கேட்குறேன். ஐநா சபை அப்படிங்கிறது இப்போ நான் கலந்துக்கிற அந்த நேரத்தில் 192 நாடுகள் கலந்துக்கிறாங்க. அந்த 192 நாட்டினுடைய பிரதிநிதிகள் பேசும் பொழுது நான் என்னுடைய இனம் சார்ந்த, என் மொழி சார்ந்த, என்னுடைய மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கு, அவருடைய உயிர்கள் அழிக்கப்பட்டிருக்கு, அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பொது வாக்கெடுப்பு நடத்தணும், அவ்வளோதான். நாம் என்ன கேட்குறோம்? மத்திய அரசு யாரையுமே நான் குறை சொல்லையே, குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. நீங்கள் தான் ஆரம்பத்திலேருந்து எங்களை புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். நான் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய பிரதேச இந்திய அரசாங்கம் தமிழர்களை ஆரம்பத்திலிருந்து புறக்கணிச்சு தான் இருக்குது. தமிழர்கள் மேலே உண்மையிலே அக்கறை உள்ள இந்திய அரசாக இருந்தால் கச்சத்தீவையாக இலங்கைகிட்ட கொடுத்துருக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. பட் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. பட் ஆனால் இனிமேல் இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும், இருக்கிற உயிர்களையாவது பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இதைத்தான் நான் வந்து எடுத்து சொல்ல போகிறேனே தவிர மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. எங்களுடைய உரிமைகள் அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாததுனால இந்திய பிரசைங்கிற குடியுரிமை பெற்றவங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருங்கிற அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கிற அடிப்படையில் நான் என்னுடைய கருத்தை என்னுடைய மொழி சார்ந்த இனம் சார்ந்த மக்களுக்கான கருத்தை இங்கே பதிவு பண்ணுறதா போகும். சார், இப்போ இது வரைக்கும் வந்து எந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கல, மத்திய அரசு இந்த இலங்கை தமிழர் விஷயத்தில். இதுக்கப்புறமாவது வரப்போகிற அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிற மாதிரி ஏதாவது? நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு, அந்த கொள்கை இந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழக கட்சிகள் அந்த கோரிக்கையை முன்னெடுக்கணும். இதற்கு வலுவான ஒரு சேர்க்கணும், அந்த 7 பேர் விடுதலையாக இருக்கட்டும், இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து அழுத்தம் கொடுக்குற விஷயமா இருக்கணும், எந்த கூட்டணியாக இருந்தாலும். இதில் வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தமிழர்களுடைய இலங்கை தமிழர்களுடைய உரிமைகளுக்காக பாராளுமன்ற தேர்தலை முன்னிலைப்படுத்தி கோரிக்கை வைக்கிங்கிறது அர்த்தமற்றதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகதிகளே கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக இருக்காங்க. அவங்களே இந்த அரசு வந்து இன்னும் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை, அவங்களுக்கே ஒரு குடியுரிமை கொடுக்கலை, அவங்களுக்கே வாக்குரிமை கொடுக்கலை. அப்போ இதே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 62 அதுக்கு முன்னாடி பர்மாவில் ஏற்பட்ட கலவரங்களில் அங்கேருந்து குடியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்ட மக்களெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அவங்க வாக்குரிமை குடியுரிமை எல்லாமே பெற்றிருக்காங்க. ஆனால் இலங்கையிலிருந்து வந்த அகதிகள் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கே 40-50 வயசு ஆயிடுச்சு. 40 வருடங்களாக அவங்க இன்ன வரைக்கும் அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை, ஓட்டுரிமை இல்லை. ஏன், சமீபத்தில் நடந்த கஜா புயலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அந்த கடற்கரை பகுதிகளில் எல்லாருக்கும் போய் நிவாரணம் பண்ண அரசு அந்த அகதிகள் முகாம்களுக்கு எந்த நிவாரணமே பண்ணலையே. காரணம் என்னன்னா அவங்கள்ட்ட வாக்கு இல்லை, வாக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறதான். அதனால் இதை காரணமாக மையமாக வச்சு நம்ம வந்து சொல்கிறதுங்கிறது அர்த்தமற்றதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எந்த பிரயோசனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த 40 பாராளுமன்றம் பாண்டிச்சேரி உட்பட இருக்கக்கூடிய அந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தேர்தலையாவது நீங்கள் வந்து ஒரு மனச்சாட்சியோடு இந்த மக்கள் இந்த இன அழிவுங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உங்களை சார்ந்த கட்சியின் அடிப்படையில் நீங்கள் சார்ந்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நான் சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விஷயத்தில் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லி மத்திய அரசுக்கு இந்த அவையில் ஒரு தீர்மானம் போடுங்கிற வேண்டுகோளை தான் நான் முதலமைச்சர்கிட்டலாம் வச்சேன். பட் அவங்களே அதை என்ன அவங்க செய்யலையே. இல்லை, என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆளும் மத்திய அரசு வந்து தமிழர்களுக்கு விரோதமான ஒரு அரசு. மற்றவங்களுக்கு எப்படியோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி அவர்கள் முழுக்க முழுக்க தமிழகத்தை புறக்கணிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அடுக்கடுக்க ஆதாரங்களோடு என்னால் 1000 குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும். அந்த விதத்தில் மோடிக்கான எதிர்ப்பு மக்கள் மனசில் அதிகமாக இருக்குது அரசியலுக்கு அப்பாற்பட்டு. இந்த இப்போ வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி சில இடங்களில் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சியா அப்படின்னு என்ன கேட்டால் அது மோடியினுடைய எதிர்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ குறிப்பாக வட மாநிலங்களை விட இந்தியா அடுத்த மாநிலங்களை விட தமிழக மக்கள் மிக மிக வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்கள், பண மதிப்பு இழப்பீடு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், ஹைட்ரோ கார்பன் இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ குறைகள். அதனால் இன்னும் சொல்லப்போனால் ஒழுங்காக அம்மா இறந்ததுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சியவே இன்றைக்கி வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது உலகம் பார்த்துருக்கு. ஸோ இதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. இதை தாண்டி நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 27% மேற்பட்ட என்னுடைய நான் சார்ந்த என் முக்குளத்தோர் சமுதாயம் இருக்குது. 27% விழுக்காடு மக்கள் இருக்காங்க. ஆனால் அவருடைய எந்த கோரிக்கையிலையுமே நிறைவேற்றப்படவில்லை. அவருடைய பிரதான கோரிக்கை 50 ஆண்டுகால கோரிக்கை மதுரை விமான நிலையத்திற்கு. சுதந்திர போராட்ட வீரர் தன்னுடைய வாழ்நாளில் 4000 நாட்களை சிறைச்சாலையில் கழித்த, சுதந்திரத்திற்காக சிறைச்சாலையில் கழித்த பசுமன் முத்துராமலிங்கத்தினுடைய பெயரை வைக்கணுங்கிற கோரிக்கை எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதை அடுத்தது டிஎன்டி டீ நோட்டிஃபைட் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்கப்படணும் அப்படிங்கிறது. அது மாநில அரசு வந்து அதுக்கு ஒரு ஆணை வெளியிட்டிருக்காங்க, அதை நான் வரவேற்கிறேன். பட் ஆனால் அது முழுமையான ஆணையாக இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. அதனால் எங்களுடைய சமூகமும் இதில் வந்து உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கு, அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை. அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய மக்களவை இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட என்னுடைய சமூகத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் கூட திராவிட கட்சிகள் சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலை என் சமூக மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் வரக்கூடிய தேர்தலில் சரியான நேரத்தில் நான் இந்த ஜெனீவா பயணத்தை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக நான் என்னுடைய முடிவை வந்து நான் அறிவிப்பேன். நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பாதுகாக்கப்படணும், ஒரு பல மதங்கள் பல மொழிகள் சேர்ந்து இணக்கமாக வாழக்கூடிய இந்திய தேசம் பாதுகாக்கப்படணும், மனிதநேயம் மதிக்கப்படணும், இந்த ஒரு மொழி ஒரு மதம் இப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒத்தே வராது, அது சரியாகவும் வராது அப்படிங்கிறது தான் பிரபலமாக அதாவது பரவலான மக்களுடைய எண்ணிக்கையாக இருக்கு. மோடி அரசு வந்து அதிக அளவில் புறக்கணிச்சிருக்கு மற்ற மாநிலத்தை விட அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது இப்போ இருக்க அந்த கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாஜக கூட்டணி வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கலையா? இல்லை, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது முழுக்க முழுக்க நம்ம யதார்த்தத்தை பேசணும்னா இன்றைக்கி இந்த சந்தர்ப்ப கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது சாதாரண ஒரு கூலி தொழிலாளியை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. இன்றைக்கி முன்னாடி மாதிரியெல்லாம் மக்கள் இல்லை, இன்றைக்கி மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுது. உங்களை மாதிரி ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் எல்லா செய்திகளும் அன்றைக்கி என்னால் போகுது. அதனால் புரட்சித்தலைவி அம்மா பாமக கட்சியை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்க மேலே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க அந்த மதுராந்தக பிரச்சனைக்கு பிறகு. அதே மாதிரி தேமுதிக கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டசபையிலேயே அந்த அம்மா எந்தளவுக்கு சபித்தாங்க எதிர்கட்சி தலைவரை, எவ்வளோ சாபம் அவங்களுக்கு விட்டாங்கங்கிறதும் வரலாறாக இருக்குது, ரெக்கார்டாக இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க அம்மா பிஜேபியை பற்றி பேசும்போது அம்மா என்ன சொன்னாங்க, குஜராத்தை நிர்வாகம் பண்ணுற மோடி வந்து சிறந்த முதல்வரா இல்லை இந்த லேடி சிறந்த முதல்வரான்னு கேட்டாங்க.
ஆனால் இன்றைக்கி வந்து அது அம்மா சொன்னாங்க, ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி தான் எங்களுக்கு டேடின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முன்னுக்கு பின்னால் முரண்பாடாக இருக்குது. ஸோ முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏடிஎம்கே கட்சிக்காரங்களாம் கிடையாது. நான் அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த ஒரு வாய்ப்புக்காக நான் அவங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுவும் இந்த முறை, இதற்கு அடுத்த முறை என்ன நடக்குங்கிற எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த அடிப்படையில் இது முழுக்க முழுக்க அம்மாவுடைய ஆத்மாவுக்கு ஒரு விரோதமான ஒரு கூட்டணியாக தான் ஒட்டு மொத்தமாக பார்க்குறாங்க. நான் மட்டும் பார்க்கல, எல்லாருமே இப்படி தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்குங்கிற பொழுது எந்த சூழ்நிலைக்காக இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சுங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதிமுகலேருந்து பிரிஞ்ச கேசி பழனிசாமி சில தினங்கள் முன்னால் பிரசமிட் பண்ணிட்டாரு. அவர் என்ன ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாருன்னா, நான் இந்த கட்சியில் நெடுங்காலமாக இருந்தேன், அம்மா இருந்ததுலேருந்து இப்போ வேற கட்சியில் போய் பணியாற்ற முடியாது, தலைமை எப்படி இருந்தாலும் நான் பணியாற்றுங்கிற நிர்பந்தத்துக்கு நான் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கேங்கிற மாதிரி அவர் தன்னுடைய விஷயத்தை பதிவு பண்ணாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவர் கட்சிக்காரரு, அவங்க அந்த கட்சிக்காரங்க இப்போ இன்னைக்கு இருக்காங்க, ரெண்டாக இருக்காங்க, மூணாக இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்க உங்களுக்கு இதே கட்சி வந்து ஓபிஎஸ் தனியாக இருந்தார், இபிஎஸ் தனியாக இருந்தார், திடீர்னு வந்து கவர்னர் வந்து ரெண்டு பேரையும் கையையும் சேர்த்து விட்டு சமரசம் பண்ணி விட்டார். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம்ல, அது அவங்க கட்சிக்காரங்க, நாளைக்கு அவங்களுக்குலாம் என்ன வேணாலும் ஆகும். நான் ஏடிஎம்கே கிடையாது, நான் முக்குளத்தூர் புலிப்படை, நான் ஒரு சமுதாயவாதி. எனக்கும் இந்த அம்மா வாய்ப்பு கொடுத்தாங்க, நான் இருக்கேன், இந்த ஆட்சி கலைக்கணும் அப்படின்னு நான் எனக்கு என்ன இருந்துருந்துச்சுன்னா நான் கூவத்தூருக்கு போயிருக்க மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கே சொல்கிற மாதிரி தான், நான் ரெட்டலையில் நின்று ஜெயிச்சிருக்கிறேன். என்னால் ரெட்டலைக்கு எதிராக வாக்கு கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்னுடைய பதவி வந்து பறி போயிடும், கட்சி தாவலுங்கிற அடிப்படையில் போயிடும். பட் பதவி இப்போ இங்கே பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா வரக்கூடிய தேர்தல் என்ன நடக்கும்னு எல்லா யார் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் அதை பற்றி நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவங்களுடைய 18 பேருக்கான இடைத்தேர்தல் வருது. இன்னும் அந்த 3 எலெக்ஷனையும் நடத்தணும்னு எதிர்கட்சிகள்லாம் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இன்னும் ஒரு 11 நாளைக்குள்ள வந்து அதற்கான விடையை சொல்லுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட கோர்ட்டு வந்து உத்தரவிட்டுருக்கு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு முதல்ல எல்லாம் செட் ஆகட்டும், எல்லா கூட்டணிகளும் முடிவாகட்டும், முடிவானதுக்கப்புறம் மக்களை சந்திக்கணும்ல. மக்களை சந்திக்கும் பொழுது நம்ம வந்து ஏதாவது ஒரு உண்மை இருந்தால் தானே மக்கள்கிட்ட போய் நேராக நின்று பேச முடியும், கேட்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதிமுக கூட்டணியோட எதிர்த்து பேச முடியாது, கட்சித்தால் கட்டணும் வந்து ஃபைன். பட் ஆனால் அந்த கூட்டணி மேலே உங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை, தமிழகம் புறக்கணிச்சோன்னு சொல்லுவீங்க, மற்ற கட்சிகளுக்கும் நீங்கள் வாக்கு கேட்க முடியாது. அப்போது உங்களோட நிலைப்பாடு வந்து எப்படி இருக்கும் இந்த இந்த இதில் வந்து நீங்கள் போயிட்டு வந்து சொல்கிறேன்றீங்க, வெயிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும். இப்ப ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் ஜெயிப்பேன், நான் என்ன ஜெயிப்பேன், நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு சீட்டு கொடுத்தா நான் ஜெயிப்பேன். நான் சும்மா ஏதோ தலைக்கணத்தில் பேசுகிறேன் இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறேன்னு நினச்சிக்க வேணாம். எனக்கு நீங்கள் ராமநாதபுரத்தை கொடுங்க, எனக்கு சீட்டு கொடுங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். அது எந்த நீங்கள் எதில் அதாவது எது கட்சி இல்லாமல் சுயேட்சையெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் சும்மா பேச்சு, தனியாக நின்று அதெல்லாம் சும்மா. நான் ரெட்டலையில் நின்றனாலும் ஜெயிச்சேன். இதே நான் முக்குளத்தூர் புளிப்படின்னு ஒரு சுயேட்சி சின்ன வாங்கி நின்றுருந்தேன்னா நான் டெபாசிட் வாங்கியிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது, அதெல்லாம் சும்மா பேச்சு. ஆனால் என்னை கூப்பிட்டு யாரும் பேசலை, அது எனக்கு வருத்தம் இருக்குது. என்னையும் கூப்பிட்டு பேசலை, அன்சாரியும் கூப்பிட்டு பேசலை, அது ஆளுங்கட்சி தரப்புலையும் சரி மற்றவங்களும் சரி யாரும் பேசலை. பட் நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, என்ன பொறுத்தவரை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அதற்கான தகுதியையும் அதற்கான கட்டமைப்பையும் நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு நான் மனசளவில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து என் சமூக இளைஞர்களும் அந்த கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா 71 பிறகு, மூக்கையாத்தவருக்கு பிறகு என் சமூகம் சார்ந்த விஷயங்களை பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கோ இல்லை அதில் போட்டி போடுறதுக்கு கூட என்னுடைய சமுதாயத்துக்கு வந்து வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையாக வந்து என்னுடைய இளைஞர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் உருவாக்கணுங்கிறதுல நான் முடிவாக இருக்கேன். எனக்கு வந்து யாரு மேலேயும் ஜெல்லஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி ராமதாஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 சீட்டு கொடுக்குறாங்க, 7 சீட்டில் எத்தனை சீட்டு ஜெயிக்கும்லாம் தெரியாது. அதே மாதிரி ஒருத்தருங்க வாங்குறாங்க, இதை எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க, ஜாதியினுடைய அடிப்படையிலான கொடுக்குறாங்க, அந்த மக்கள் பிரதானமாக எந்தெந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க என்ன கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சமூகத்தை விட அதிகமான மக்கள் தொகை உள்ள சமூகம் முக்குளத்தூர் சமூகம். ஆனால் அந்த முக்குளத்தூர் சமூகம் வந்து வெறும் தென் மாவட்டத்தில் மட்டும் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஆரணியிலேருந்து வேலூர்லேருந்து போனீங்கனாக்க என்னுடைய சமூகம் வந்து அகமுடைய முதலியார், துளுவ அகமுடையர், துளுவர் அப்படிங்கிற பட்டங்களில் கிட்டத்தட்ட 800,000,000,000 கணக்கில் பேர் இருக்காங்க, 20% வாக்காளர் இருக்காங்க. நாளைக்கு வந்து அரக்கோணம், ஆரணி, வேலூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை ஜெயிக்கடிக்கலாமா தோக்கடிக்கலாமாங்கிறத முடிவெடுக்கிற நிலைமையில் என் சமுதாயம் அங்கே இருக்குது. ஸோ அதனால் எல்லாம் என்ன சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் வந்து பரவாயில்ல.
நாங்கள் கற்றுக்கிட்டுருக்குறோம்னா சின்ன பையன் தான், புதுசு தானே நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம், அதனால் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் சமுதாய மக்கள் உண்மையில் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, அதை மட்டும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அதுக்கு வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து ஒரு துளி கூட பூர்த்தி செய்யப்படலை. அவங்கள வெறும் ஓட்டு வங்கிகளாக மட்டுமே நீங்கள் பயன்படுத்த பார்க்குறீங்க. அதுக்கு அங்கங்கே ஒரு ஏரியாவில் எம்எல்ஏ மந்திரி கவுன்சிலரு அவர் இவருன்னு சொல்லி புரோக்கர்ஸ் நிறையா வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு நீங்கள் வந்து சரி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் மீறி வந்து மக்கள்கிட்ட வந்து கோபம் இருக்குது, நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன், மிகப்பெரிய கோபம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த 50 ஆண்டு கால கோரிக்கை பசுமன் முத்துராமலிங்கத்தருடைய பெயரை விமான நிலையத்துக்கு வைக்க மறுக்கிற மத்திய மாநில அரசுக்கு எதிரான இந்த கோபம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னுடைய முக்குளத்தோர் சமுதாய மக்கள்கிட்ட இருந்து அதிகமாக வெளிப்படும். இல்லை நான் முடிவு ஏங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் யார்கிட்டையும் போய் கேட்கணும், இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை கூட்டம் போடணும், கையெழுத்து வாங்குகிற நிர்வாகம் தானே எனக்கு கிடையாது. என் கூட இருக்கிற பசங்க நான் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க, என்ன முடிவாலும் நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல மனுஷனுக்கு மரியாதை முக்கியம், தன்மானம் முக்கியம், மரியாதை இருக்கிறத தான் போக முடியும். நடிகர் வீட்டு கல்யாணங்கிறதுக்காக பிஆர் ஓட்டை கொடுக்குற பத்திரிகைலாம் போக முடியாது. நடிகர் என் வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்தா தான் நான் போக முடியும். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எனக்கு பற்றி பிரச்சனை கிடையாது. யாராக இருந்தாலும் வீட்டு தேடி வந்து மரியாதை கொடுத்தா தான் அந்த கல்யாணத்துக்கோ நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போக முடியும். அந்த அடிப்படையில் நான் ஊருக்கு போயிட்டு வருவேன், நான் முடிவெடுக்கிறது தானே பிரதர். அழைப்பு வந்தால் அப்போ போவீங்களா சார்? யா அழைப்பு வருது வரட்டும், வந்தால் கன்சல்ட் பண்ணுவோம், வரலைன்னாலும் என்ன இப்போ இனிமேலாம் சீட் இல்லாமல் கொடுக்க போகிறாங்க அது கிடையாது பிரதர். இப்போ பிரச்சாரம் இப்போ நம்மளுடைய முடிவு என்ன, நான் உங்ககிட்டே கேட்குறேன். இன்னைக்கு நாம் எல்லாம் இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா இதற்கான அடித்தளம் என்ன? நம்முடைய சமூக நீதி தான். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கட்சி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எத்தனையோ பேர் மொழிக்காக நம்முடைய உரிமைகளுக்காக போராடி செத்து போய் தான் இந்த உரிமையெல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த உரிமைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோமா? இல்லை இந்த எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக இவங்க வேணும் அவங்க வேணும்னு ஒத்தமாக அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் சாகடிக்க போகிறோமாங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இது தலைவர்கள் இல்லாத தேர்தல், கலைஞர் தலைவர் இல்லை, இந்த பக்கம் அம்மா இல்லை, இப்படி இல்லாத ஒரு கட்டத்தில் ஒரு தேர்தல். அடுத்து என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஊடகங்களில், விவாத மேடைகளில், ஆய்வாளர், உணர்வாளர், பத்திரிகையாளருங்கிற போர்வையில் யாரெல்லாம் வந்து உட்காந்து என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மக்கள். அதனால் இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக உழைச்சி உருவாக்கி கொடுத்த 70 ஆண்டு கால உரிமைகளை காப்பாற்றிக்க போகிறோமா, இழக்க போகிறோமா, அடமான வைக்க போகிறோமா அப்படிங்கிறதா? என்னைக்கு வந்து நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு என்னைக்கு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போ அதோடய நோக்கம் என்ன? உங்களுடைய அடிப்படை உரிமைகளை அழிக்கணுங்கிறதுக்கான நோக்கம் தான், அதற்கான முன் வெள்ளோட்டம் தான் இது. புதுசாக கிராமங்களில் பஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓட்டி பார்க்குறேன்னு விடுவாங்கல்ல, அது மாதிரி தான் இது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். அதுவே மாதிரி தமிழர்கள்ட்டே நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறது, நீங்கள் இந்த காசு பணம் அதெல்லாம் எல்லாமே நடக்கும், எல்லாம் நடக்கும். ஏன்னா இங்கே எல்லாம் சும்மா நாமக்காவுக்கு தான் எல்லாமே இருக்குது, இன்னும் உடச்சி பேசுகிறோன்னு நிறையா இருக்குது. அதையும் பேசக்கூடிய காலங்கள் நேரங்கள் வரத்தான் போகுது. ஏன்னா நான் எப்படி ஜெயிச்சுங்கிறதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது இல்லை. அதனால் இந்த முறை மக்களாகிய நீங்கள் மனச்சாட்சியோட அடுத்து உங்களோட அது போக போகிறது இல்லை. இப்போ அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிற்றின்பத்தோடு முடிய போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் நீ சேர்த்து வச்சுருக்கிற சொத்து, உன் சுகம், உன் புள்ளை, உன் பேரன் இவங்கெல்லாம் வாழணும் இந்த மண்ணில், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் இருந்தால் அதுக்கு வாய்ப்பு வருங்கிறது நீங்கள் மனசாட்சியோட யோசிச்சு தான் இந்த தேர்தலை சந்திக்கணும். நான் போயிட்டு வந்துட்டு நிச்சயமாக ஒரு முடிவு எடுத்து, ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் வாழப்போகிறோம்னு தெரியாது, ஏதோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம எல்லோரும் மாதிரியும் மண்புழு மாதிரி போயிட முடியாது. ஒரு முடிவு எடுக்கணும், நல்ல எதுங்க இல்லை அது நடந்து அதே வழக்கு இருக்குன்னு சொன்னாங்க முன்னாடி வந்து வழக்கு இருக்குன்னு காரணம் சொன்னாங்க. இப்போ ஒட்டப்பிடாரம் அந்த விழா இந்த இது நம்ம திருப்பரங்குன்றம் இதெல்லாம் வந்து வழக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து வழக்கு வந்து எல்லாமே வாபஸ் வாங்கிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு 14 நாள் டைம் கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஒரே வேலையை பண்ணி முடிச்சாங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். பொள்ளாச்சி விவகாரம் வந்துட்டு அரசியல் ஆக்கப்பட்டிருக்குது, திமுக தான் வந்து வேண்டுமனே இந்த விவகாரத்தை வந்து வெளியில கொண்டு வருது. அதெல்லாம் அதிமுக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுடைய வாரிசுதாரர்களுக்கும் தொடர்பு இருக்கு. இல்லைங்க நான் சட்டமன்ற கட்சியில் இதில் ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் சட்டமன்றத்திலே பார்க்குறேன், சட்டமன்றத்தில் நான் அம்மா இருக்கும்போது பார்க்குறேன், இப்போவும் பார்க்குறேன். இவங்க நான் ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னால் உடனே அவங்க வந்து இவங்களை குறை சொல்கிறாங்க. இல்லை இதை நாங்கள் அன்றைக்கே கொண்டு வந்தோம்னா இவங்க அவங்கள குறை சொல்கிறாங்க. அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு நீங்கள் இதை பண்ணீங்க, இவங்க இதை பண்ணீங்க, உங்கள் ஊழல் தெரியாதா, ஏன் உங்கள் ஊழல் தெரியாதாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு
கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை கடந்துட்டாங்க. இதில் யார் அறிவாளி? அவங்க ரெண்டு பேரும் தான் அறிவாளி. நாம் எல்லாம் முட்டார். நான் ஒரே கேள்வி கேட்குறேன், நான் செஞ்சேன்னா உங்கள் வீட்டு காசில் செய்கிறீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் சொத்தை விற்றுட்டு கொண்டு வந்து இங்கே பாலம் கட்டுறீங்களா, ரோடு போடுறீங்களா, கக்கூஸ் கட்டுறீங்களா, பசுமை வீடு கட்டுறீங்களா, அன்னதானம் போகிறீங்களா, அரிசி கொடுக்குறீங்களா, பருப்பு கொடுக்குறீங்களா, இல்லை 1000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்குறீங்களா, எல்லாம் யார் வீட்டு காசு? அரசாங்கத்தோட பணம், மக்களுடைய வரி பணம். இதை செய்கிறதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தது மக்கள். அப்புறம் அதை வந்து நான் தான் செஞ்சேன், நான் தான் இதை செய்கிறதுக்குத்தான் உங்களுடைய கடமை, தார்மீக கடமை என்ன உங்களுடைய கடமை? ஆக இங்கே நடக்கிறது இந்த 60 ஆண்டுகால அரசியல் என்னென்னா, ஒருத்தரை சும்மா குறைய போட்டு பழியை போட்டு அப்படியே அவங்க வேலைகள் மட்டும் பண்ணுறாங்க. நடந்திருக்கிறது ஒரு ஈனத்தனமான ஒரு வேலை, அதை ஒரு 6-7 வருஷமாக செஞ்சுருக்கிறாங்க. இது எவ்வளோ வக்கிரகமாக இருக்குங்கிறத உலகமே பார்த்து பதப்பதைச்சு போயிருக்கான். பெத்த புள்ள ஒவ்வொரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரியுமா, அவங்களுக்கு பொள்ளாச்சிகளை ஒவ்வொருத்தரும் அவன் பெத்த பிள்ளைய சந்தேகத்தோடு பார்க்குறான். தெரியுமா என் சொந்தக்காரன் எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுமா பொள்ளாச்சியில்? அவன் சந்தேகப்படுறான். நல்ல பிள்ளைங்களை கூட சந்தேகப்படக்கூடிய ஒரு வேலை இருக்குமோ, எப்படா அதை கேட்குறது? இந்த இதெல்லாம் வந்து அதை வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வழியெல்லாம் என்னென்னு. ஆனால் அதை வந்து நீ அரசியலாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இது எவ்வளோ பெரிய பாவம். இதில் என்ன அரசியல் பண்ணுறது? என்ன இருக்குது? நடந்துருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு இப்போ சிபிஐக்கு கொடுத்து சிபிஐ விசாரித்து உடனே 4 நாளைக்கு தண்டனை கொடுத்துருமா? எத்தனை கேஸ் இருக்குது சிபிஐக்கு மாற்றி? அப்போ அதோடய நோக்கம் என்ன? குற்றவாளிகளை தப்பிக்க வர்றதான் நோக்கமாக இருக்கா? இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு பசங்களாம் ரோட்டில் வந்து போராடுறாங்களே, யாராவது அரசியல் சொல்லி கொடுத்தா வந்து போராடுறாங்க, கட்சிக்காரங்களை போய் சொல்லி போராடுறாங்க. ஸோ அதனால் மக்களுடைய உணர்வுகளை வந்து கொச்சப்படுத்துறது இதெல்லாம் வந்து எப்படின்னா, கட்சியை சொல்லி அவரை சொல்லி. சபரிசனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இது என்ன இது பேச்சு? இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் பேர் அடிப்படுத்தினா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து அவர் மாப்பிள்ளை செஞ்சானே, இது என்ன உங்கள் குடும்ப சண்டை போகிறதுக்கு ஏண்டா? எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க? இதெல்லாம் வந்து ரொம்ப ஆனால் அதான் கேட்குறல்ல. இது வந்து மனச்சாட்சி அடமானம் வச்சுட்டு என்னமோ வந்து இரும்பு மனிதர்கள் மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் சொல்கிறோம். யாருக்கும் எந்த ஒரு குற்ற உணர்வோ, தப்பு செஞ்சவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க, தப்பு செஞ்சவங்க அப்படி நெஞ்சை நிமித்திட்டு வர்றாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால் இது வந்து ரொம்ப தவறான அணுகுமுறைங்க. அந்த 60 ஆண்டு காலத்தினுடைய பிரதிபலன் தான். ஒரு பொதுவாக தப்பு நடந்திருக்குது, நேரடியாக அந்த தப்பை ஒத்துக்கிட்டு தப்பு செஞ்சவங்க மேலே தண்டனை பண்ணி அடுத்த யார் அந்த தவறை செய்யாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்குற வேலையை விட்டுட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற நீதியரசர்கள் நேரடியாக எத்தனையோ வழக்குகளை நீங்கள் கையில் எடுத்து அதுக்கு தீர்வு கொடுத்துருக்குறீங்க. அந்த மாதிரி இந்த வழக்கு ஏன்னா இது வந்து ஒரு தலைமுறை சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி வந்து ஊடகங்கள், இந்த செல்ஃபோன், இந்த மோகங்கிறது இன்றைக்கி எல்லார்ட்டையுமே வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே நிறையா பேர் போயிட்டாங்க. இன்றைக்கி நகைக்கடைக்கு ஒரு ஷோரூம், நகைக்கடை ஷோரூமுக்கு இன்டீரியர் ஆகிற செலவை விட 4 மடங்கு செலவு செல்ஃபோன் கடைகளுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு நகைக்கடையை விட இங்கே அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு வர்த்தக ரீதியாக இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ இன்றைக்கி வந்து கௌரவமாக நினைக்கிறாங்க. தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தா அந்த காலேஜுக்கு எப்படி ஒரு நகை நட்டு வாங்கி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி 10 பேர் பார்க்குறதுக்கு பெருமையாக இருக்கணும். அப்டேட்டில் இருக்கா, புதுசாக இருக்கா, எவ்வளோ ரேட்டு? 1.5 லட்சம் நம்ம ஸ்டேட்டஸு அப்படி யோசிக்கிறாங்க. செல்ஃபோனுங்கிறது இன்கமிங் அவுட்கோயிங் பேசுகிறது, இல்லை எமர்ஜென்சினா ஒரு மெயில் ஏதோ அனுப்புறதுக்குங்கிறத விட்டுட்டு வேறு எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் இதை வந்து நீதிமன்றம் தான் இதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதித்து இதை ஒழுங்குபடுத்தி அடுத்த தலைமுறை வந்து ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யுங்கிறது என்னுடைய சிறந்த அரசாணையில் வந்துட்டு அந்த பெண்களுடைய பேரும் அதெல்லாம் தப்புங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் மிகப்பெரிய தப்பா இல்லையா? இதெல்லாம் என்ன நோக்கம் என்ன? இப்போ என் பொண்ணு தப்பு பண்ணிருச்சு, உடனே என் பொண்ணு பேர் போட்டு, என் பேரை போட்டு, என் பொண்டாட்டி பேரை போட்டு, சாலிகிராம அட்ரஸை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்து அந்த பாதிப்புக்கு உள்ளானவங்க எப்படி வந்து புகார் கொடுப்பாங்க? இது என்ன என்ன ரியலைஸ், இது வியாபாரமா? ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, ஒரு மான பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு கௌரவ பிரச்சனை. அந்த மக்கள் அந்த சமூகத்தில் எப்படி அடுத்த நாள் நடமாட முடியும்? இப்போ ஏற்ற மாதிரி ஒரு கடைக்கு எப்படி போக முடியும், ஒரு தண்ணி எடுக்க போக முடியும், ஒரு ரேஷன் கடைக்கு போக முடியுமா? நம்ம சமூகத்தை பற்றி தெரியாது அவங்களுக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு புரண்டை பேசி அசிங்கமாக பேசக்கூடிய இந்த உலகத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பொழுது எவ்வளோ பாதுகாப்பாக அது காக்கப்பட்டிருக்கணும்? அப்போ இதோட நோக்கம் என்ன? பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டா அடுத்து யாரும் பயந்துக்கிட்டு கம்ப்ளை. அப்போ இது எதுக்காக, யாரை காப்பாற்றுறதுக்கான கேள்வி வருதில்லை, நிறைய கேள்வி வருதில்லை. தப்புன்னா தப்புங்க, யார் என்ன கடவுள், எல்லாரும் எல்லாம் சராசரி மனுஷன்தானே, தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கான தண்டனையை கொடுங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான தப்பு வந்து செய்கிற எண்ணம் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாத அளவுக்கு, பயமாக வர்ற அளவுக்கு கடுமையாக்குங்க சட்டங்களை.
அதை விட்டுட்டு இதில் வந்து அரசியல் பண்ணுறது, அவங்க அரசியல் பண்ணுறாங்க, இவங்க இப்போ அரசியல் பண்ணுறாங்க, இப்போ புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மாணவர்கள் ரோட்டில் வந்து நிற்கிறாங்களே, யார் சொல்லி அரசியல் பண்ணுறாங்க? அவங்க உடுமலைப்பேட்டையில் நிற்கிறாங்களே பெண்கள் எல்லாம் ரோட்டில் வந்து யார் சொல்லி அரசியல் பண்ணுறாங்க? இது வந்து தப்பாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. நான் வந்து போலீஸ்காரங்க தப்பு பண்றான்னு சொன்னா அப்புறம் மறுபடியும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் சொல்லி இருக்குல்ல, இப்ப நீதிமன்றம் சொல்லி இருக்கும் பொழுது நடவடிக்கை எடுத்துதானே ஆகணும். நீதிமன்றம் சொல்லியிருக்காங்கல்ல, நிச்சயமா அது அதுதான் சொல்றேன். நாம வந்து பொதுவா பேசினா எல்லா துறைகள்லயும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நேத்து கூட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அறநிலைத்துறையில, அந்த கோயில் காஞ்சிபுரம் கோயில் விஷயத்துல, தங்கத்துல சிலை செஞ்ச விஷயம். இந்த விஷயத்துல பொன்மாணிக்க வேலை இந்தியாவே பாராட்டுது, ஆனா தமிழ்நாட்டில் அவருக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்களா? அரசோ அதிகாரமோ அதிகாரிகளோ அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களா பார்த்தீங்க? அப்போ என்ன காரணம் என்ன? அறநிலைத்துறைங்கிறது என்னுடைய மதம் சார்ந்ததுங்க, என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது. இந்த உலகத்துலேயே எனக்கு எல்லாத்த விட பெருசு என் கடவுள் தான் நினைக்கிறேன். லட்சக்குள்ள கோடி பிறந்த அத்தனை இந்துவும் நினைக்கிறான், அவனுக்கு இஷ்ட தெய்வங்களை நினைக்கிறான், நம்புகிறான். அந்த சாமி மேலேயே கலப்படம், அந்த சாமியே திருடுறான், சிலையை திருடுறான், சாமி கையை ஒடிச்சு விற்கிறான், அடுத்து டூப்ளேட் கையை சொருகிறான்னு ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் நடந்திருக்கு, இதை எந்த அதிகாரியும் கண்டுபிடிக்கல. ஒரு அதிகாரி துணிச்சலாக எல்லாத்தையும் வந்து நேரடி இத்தனை விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவிலேருந்து அதை கடத்திட்டு போனவர். இதெல்லாம் வந்து நம்முடைய பண்பாடு சார், நம்முடைய கலாச்சாரம். நாளைக்கு இன்னொரு 1000 வருஷம் கழித்து தமிழன் எப்படி இருந்தான், இப்படி இருந்தான், எப்படி வாழ்ந்தான், அவனுடைய இதுன்னு ஒன்று ஒன்றுக்குமான அடையாளம் இது. இதை வந்து காசுக்கும் பணத்துக்கும் அதிகாரி காக்க வேலையே பயிரை மேற மாதிரி அதிகாரி யார் பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அதிகாரியை சிலையை விற்கிறாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இதை வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரியை பணியை சரியாக செய்ய விடாமல் கோர்ட்டு சொல்லி சொல்லி அவர் செஞ்சிட்ருக்கார். போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க, அவருக்கு ஆஃபீஸ் கொடுங்க அப்படின்னு ஒன்று ஒன்று. அப்போ இதோட நோக்கம் என்னவா இருக்குது? யாரோ ஒருவர் செய்த தப்பை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ஒரு நல்ல அதிகாரிகள் புறக்கணிக்கப்படுறாங்க. ஒரு மதமே சிதைக்கப்படுது, ஒரு இறை நம்பிக்கையே பால் பள்ளம் தோண்டி புதைக்கப்படுது. இப்படி தான் இருக்குது எல்லாமே. இதை நான் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த அரசு அந்த அரசு இது இன்னைக்கு நேற்று நடந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? எல்லாமே 50-60 ஆண்டு காலங்கள் நடந்திருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருமே அதை வந்து எனக்கு என்ன, எனக்கு என்ன, அவர் வேண்டியவர், இவர் வேண்டியவர், இவர் ஃபோன் பண்ணால் சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன, எங்கே போய் எங்கே வந்து நிற்குது? இப்போ இதே நிலை நீடிச்சு போனால் என்ன ஆகும்? அப்போது உன்னுடைய பண்பாடு போகுது, இறைநம்பிக்கை போகுது. அடுத்து இருக்கக்கூடிய என்ன, தமிழ்நாட்டில் ஒன்று இருந்தது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களை வந்து கடவுளாக நினைக்கக்கூடிய பண்பாடு. இன்றைக்கி அதுவுமே இப்படி வந்து ஃபோட்டோ பிடிச்சி நிர்வாணமாக்கி வந்து வாட்ஸ்அப்பில் லைக்கிங் போடணுங்கிற நிலைமை ஆயிடுச்சுன்னா இது எங்கே போகுது, இது எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ மிருகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து இவங்க வாழ்ந்து இப்போ இந்த மண்ணில் என்ன ஆக போகுது சொல்லுங்கள். இந்த மாதிரியான இளைஞர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து என்ன மண்ணுக்கு என்ன, இந்த மண் மக்களுக்கு என்ன, இந்த இனத்துக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறவங்க அடுத்த வாட்டி அந்த மாதிரி ஒரு தாட்டே வரக்கூடாது. வெளிநாடுகளில் குறிப்பாக அரபு நாடுகளில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான தண்டனைகள் சட்டமாக்கப்படும். சார், இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மாவட்ட காவல் ஆணையாளர் வந்து சொல்றாரு இதுல எந்த அரசியல் வாதத்துக்கும் தொடர்பில்லைன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா யாராச்சும் காப்பாற்ற முடியுறாங்க? அதை பாண்டியராஜன் தான் கேட்கணும், அவர் எஸ்பி பாண்டியராஜன் தான் கேட்கணும். நான் ஓப்பனாக சொல்றேன், பாண்டியராஜன் சார் உண்மையிலே அது மாதிரி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா போட்டு கொடுத்துருங்க. இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க, என்னை மிரட்டினாங்கன்னு சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களை மதிப்பாங்க, மக்கள் மதிப்பாங்க. நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளைய ரோட்டில் போட்டு அடித்ததை கூட மன்னிச்சிட்டாங்க இல்லை மறந்துட்டாங்க? நம்ம மக்கள் மறந்துடுவாங்க, எனக்கு தெரியும். அதானே பெரிய நம்பிக்கையப்பா, இன்றைக்கி ஒரு செய்தினா நாளைக்கு மறந்துடுவாங்க. அதுதான் அரசியல்வாதிகளுக்கு பெரிய பலமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ஒருவேளை உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் போட்டு கொடுத்துருங்க. இவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. உங்களுடைய டியூட்டியை நீங்கள் செய்யுங்க சார். யார் என்ன பண்ண முடியும்? கோர்ட்டு இருக்குல்ல, நாளைக்கு உங்கள் மேலே நீங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வரும்பொழுது உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்ம நீதிமன்றத்தின் மூலியமாக உங்களுக்கான பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்குவோம். அதனால் யாரையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து நாளைக்கு நம்மளும் பொண்டாட்டி புள்ள குடும்பம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் காட்சியெல்லாம் இருக்குல்ல, நமக்கு ஒரு சமூக அக்கறை இருக்குல்ல. நம்ம யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோங்கிற வேலை தானே செய்கிறோம், அரசு வேலை தானே செய்கிறோம். கழட்டி வச்சோம்னா நம்மளும் சராசரி மனுஷன் தானே.
அதனால் என்னுடைய வேண்டுகோள் அது, அவர் நம்ம உறவினர் தான், உறவினரோ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், தெரில. சொன்ன சின்னம்மா வந்து இது வரைக்கும் அவங்க உள்ள சிறையில் இருக்காங்க, இது வரைக்கும் எந்த தகவலும் எனக்கு வரல. பட் நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், வழக்கறிஞர் அம்மாவோட வழக்கறிஞர்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், நான் ஜெனிவா போயிட்டு வந்தோடனே நிச்சயமாக அவங்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கேன், நிச்சயமாக எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் என்னங்கிறத பேசிட்டு முடிவெடுத்துருக்கேன். இல்லைடா நான் என்ன சொல்கிறேன் தம்பி, நான் என்ன சொல்கிறேன், 100 ஓட்டு நீ வாங்க நம்பிக்கை வச்சுக்கல, 10 ஓட்டு உடைக்க முடியாது, 10 ஓட்டை ஊருக்கு 10 ஓட்டை உடைக்க முடியாது, கத்தி கத்தி பேசலாம்னு பண்ணேன், அவ்வளோதான். அதை செய்யும் நமக்கு அக்கறை இருக்குல்ல, நம்மளும் அத்தனை மாதிரி இருந்துருக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.